கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் தயாரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூவின் ஐம்பொன் சிலை சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. சிங்கப்பூரை செதுக்கிய சிற்பி என்று அழைக்கப்படுபவர் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ. அந்த அளவுக்கு அவர் தனது நாட்டின் வளர்ச்சியிலும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டிருந்தார். தமிழர்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் லீ குவான் யூவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு 6 அடி உயர ஐம்பொன் சிலை அமைக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் கருணாநிதி என்பவர் முடிவெடுத்து அதற்கான பணியை திருவலஞ்சுழியில் உள்ள சிற்பியிடம் 6 மாதத்திற்கு முன்பு ஒப்படைத்திருந்தார். அதன்படி 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 அடி உயரத்தில் 2 அடி அகலத்தில் 150 கிலோ எடை கொண்ட லீ குவான் யூ ஐம்பொன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த முழு உருவச் சிலை திருவலஞ்சுழியிலிருந்து சிங்கப்பூர் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதேபோல் சென்னையில் உள்ள அந்த தொழிலதிபரின் நிறுவனத்தில் நிறுவுவதற்காக சோழ மன்னன் ராஜராஜ சோழனின் முழு உருவ ஐம்பொன் சிலையையும் வடிவமைத்துள்ளதாக சிலை வடிவமைப்பாளர் ராமலிங்கம் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.